ஹாய் Hello Gamers, Welcome பேக் டு KH ஹெச் YouTube ஐடி யூடியூப் சேனல் நம்ம சேனலில் என்ன கண்ணியப்பில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எம்ஒன் டபுள்யூச் செவன் எம் எந்த கண் வந்து ஃப்ரீ ஃபயரில் பெஸ்ட்டான கன்று அப்படின்னு பார்த்துலாம் ஏன்னா நிறைய பேர் மேக்ஸிமம் எல்லாருமே ரூம் மேட்ச்சாக சரி என்ன மேட்சாக சரி இந்த ரெண்டு கன்னையும் தான் யூஸ் நினைக்கிறேன் ஸோ எனக்கு சரியாக தெரில நீங்கள் யூஸ் பண்ணலாம் சாரி ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு கனில் எதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாருங்கள் ஸ்ட்ரெயிட் அப்டேட்ல பண்ணலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பஸ் பண்ணிக்கோங்க ஒன் செகண்ட் திஸ் இஸ் கேச் கம்பேரிசன் வாங்க நீங்கள் அனுப்பி வைக்கலாம் இப்போ வாங்க கம்பாரிசனுக்குள்ளே போயெல்லாம் எம் ஒன் டபுளேட்ஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ரேஞ்சு ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் வித்தவுட் வெஸ்ட்டு வெஸ்ட்டே இல்லாமல் எவ்வளோ டேமேஜ் கொடுக்குது அப்படின்னா ரெண்டு புல்லெட்டையுமே அழுத்துலாம் முன்னூற்றி நாற்பது வருது ஸோ இப்போ நம்ம எம் டெனுக்கு போயிடலாம் எம் டென் ஷார்ட் ரேஞ்சில் வித்தவுட் வெஸ்ட்டில் முந்நூற்றி பதினாலு ரெண்டு புல்லட்டில் முந்நூற்றி பதினாலு வந்து கொடுக்குது ஸோ ரெண்டு புல்லட்டு அப்படின்னா ப முந்நூற்றி நாற்பது வந்து எம் எம்ஒன் டபுளேட்ஸுக்கு எனக்கு அதிகம் ஸோ நம்ம வந்து எம் டென்னை வந்து ஒரு யாருமே ரெண்டு புல்லட்லாம் அழுத்த மாட்டீங்க மேக்ஸிமம் எல்லா புல்லட்டும் அழுத்துறதுனால உங்களுக்கு டேமேஜ் அதிகமாக தான் உழும் ஷார்ட் ரேஞ்சில் வித்வுட் இல்லை அதுவும் வித்தவுட் வேஸ்டில் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அதாவது எப்படி சொல்கிறது எம் டென்னால் இந்த இதில் ஜெய் வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம ஹெச்ஆட்டில் பார்க்கலாம் எம் ஒன் டபுள் எயிட் ஹெச் ஹெச்ஆட் அடிச்சா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி முப்பது டேமேஜ் கொடுக்குது நைன் தேர்ட்டி டேமேஜ் கொடுக்குது ஒரு புல்லெட்டில் எம் டென் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி எயிட் கொடுக்குது ஒரு ஒரே ஒரு புல்லெட்டில் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து எது அதிகம் எமௌண்டபிளீச்சை தான் ஏன்னா எமௌண்டபிளீசன் நூறு டேமேஜ் அதிகமாகவே கொடுக்குது ஸோ ஓகே இப்போ மிட் எம் டென் வந்து பார்த்தீங்கன்னா பாடி டேமேஜ் அதாவது எதுவும் எதுவுமே வெஸ்ட்டு ஹெல்மெட் போடவே இல்லை அந்த பாட்டு ஆடமு ஸோ அந்த ஆடம் வந்து வெஸ்ட்டு ஹெல்மெட்டு எதுவுமே நான் போட்டு காமிக்கல எல்லாமே வந்து நார்மல் தான் நீங்களே கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காமிக்கிறேன் உங்களுக்கு ரஃபாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் மிட் எம் டென் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பாடி டேமேஜில் நூற்றி பதினஞ்சு கொடுக்குது ஸோ எம் ஒன் டபுள்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது கொடுக்குது ஸோ எம் ஒன் டபுள் எச் அதிகமாகவே கொடுக்குது பதினஞ்சு டேமேஜ் எக்ஸ்ட்ரா கொடுக்குது ஸோ இப்போ ஹெச்ஆர்ட்டில் பார்த்தோம்னா மிட் ரேஞ்சில் ஹெச்ஆட் அடித்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் ரெட் நம்பர்ஸ் தான் சொல்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் நம்பர்ஸ் தான் சொல்கிறேன் ரெட் நம்பர்ஸ் வந்து அப்படின்னா ஹெச்ஆர்ட் எம் டென் வந்து எயிட் டூ டுவெண்ட்டி டூ கொடுக்குது எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ எம் ஒன் எம்ஒன் டபுள்ஹெச் வந்து பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி கொடுக்குது ஒரு நூறு டேமேஜ் அதிகமாகவே கொடுக்குது எம் டபுள் டபுள்யூஹெச் எவன் ஓகே இப்போ லாங் ரேஞ்சில் பார்த்தா லாங் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா எம் ஒன் டபுள்யூஹெச்எவன் வந்து பார்த்தீங்கன்னா பாடி டேமேஜ் வித்தவுட் வெஸ்ட் பாடி டேமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கொடுக்குது லாங் ரேஞ்செல்லாம் ரொம்ப லாங் கிடையாது ஓரளவுக்கு லாங் வந்திருப்பேன் நூற்றி இருபது கொடுக்குது எம் டென் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் எயிட் கொடுக்குது ஸோ உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிருக்கும் ஓகே இப்போ நம்ம ஹெட்ஷாட் பார்த்துலாம் லாங் ரேஞ்ச் அதே இடத்துலேருந்து ஹெட்ஷாட் எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்த்துடலாம் ஸோ ஓகே நான் லாங் ரேஞ்சில் சொல்லி தான் அவசியம்னு நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை இவ்வளோத்தையும் நீங்கள் பார்த்துட்டு கேட்டிங்கன்னா அப்புறம் அது உங்கள் முட்டாள்தனம் தான் சாரி 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 ஜெஸோஃபன் ஸோ லாங் ரேஞ்சில் எம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துச்சு நான் சொல்ல விரும்பலை சொல்ல விரும்பலைங்கிறேன் நான் எனக்கு தெரியாது பார்க்கல பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு எம் டென் கம்மியாக தான் கொடுக்கும் வித்வுட் ஹெல்மெட்டில் ஸோ ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எது பெஸ்ட் கன்னு எதை யூஸ் பண்ணலான்ட்டு அழுத்தி பிடிக்கிறீங்க அப்படின்னா எம்ட் யூஸ் பண்ணுங்கள் டாப் படிக்கணும் தாறு மாதிரி ஒன் படிக்கணும் அப்படின்னா டபுள் புல்லட் யூஸ் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எது கரெக்டாக படுதோ உங்கள் மனசுக்கு எது கரெக்டாக போடுதோ அதை செய்யுங்க அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் ஸோ ஓகே தான் நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம் வீடியோவில் போகிறது ஐ மீன் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லலாம் ஸோ நம்ம 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 நண்பர் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி அடுத்த மேஜிக் கியூப் ட்ரெஸ்ஸு நான் வாங்க போகிறேன் என்ன வாங்கலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு அதுக்கு அதுக்கு நான் ஒரு ரிப்ளை கொடுக்குறேன் உங்களுக்கு மனசுக்கு எதுப்படுதோ அதை நீங்கள் வாங்குங்க ஸோ அதனை கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணிட்டேன் இருந்தாலும் திருப்பி ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் பண்ணுங்கள் ஸோ எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் நான் சொல்கிறேன் உங்கள் மனதுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் ரியலி 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 அது ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் எப்போவுமே அதான் பண்ணுவீங்க உங்கள் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் தான் நீங்கள் செய்வீங்க ஓகே கைஸ் இதோ நம்ம வீடியோ முடிச்சிருக்காங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நின்றுட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன் நான் எக்கச்சக்க டேக் போயிட்டேன் ப்ளீஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டேன் அந்த இன்ஃபர்மேஷன் தான் கேதர் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நின்று பேட்டகார் கேர் சியோ